அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவாக போகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள். மீண்டும் தமிழகத்தில் கனமழை பெய்ய உள்ளதா எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மேற்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாக வரக்கூடிய 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதன் காரணமாக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடியுடன்கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய 29ஆம் தேதி வரை 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்ய உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் சாலை முழுவதும் வெள்ளக்காரராக காட்சியளிக்கப்பட்டு வந்துள்ளது. தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இதன் காரணமாக கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமானாலையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார், வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க